வெளிநாட்டில் இருக்கும்போது ராகுல் காந்தியின் உடலுக்குள் ஜின்னாவின் ஆவி நுழைந்து விடுகிறது என்று பாஜக மூத்த தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பாஜக தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் ஏஜென்சிகளை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பாஜக தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும்போது ஜின்னாவின் ஆவி அல்லது அல்கொய்தா போன்றவர்களின் சிந்தனை அவரது உடலில் நுழைந்து விடுகிறது என விமர்சித்துள்ளார். அவரை இந்தியாவிற்கு அழைத்து வந்து ஒரு நல்ல பேயோட்டும் நபரிடம் காட்ட வேண்டும் என பரிந்துரைத்த அவர் ராகுல் காந்தியின் பிரச்சனை என்னவென்றால் தனது வம்சாவளியான நிலப்பிரபுத்துவத்தை பிரதமர் மோடி அழித்தார் என்பதை இன்றும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினார். மேலும் ராகுல் காந்தி இந்தியாவை இழிவுபடுத்தும் ஒப்பந்தத்தை எடுத்துள்ளதாகவும் காங்கிரஸ் முஸ்லிம்களை ஸ்விங்கம் போல பயன்படுத்தியது என்றும் கூறினார். இந்த கருத்து காங்கிரஸ் கட்சியினரை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.